மானசீகமாக பூஜை செய்வதை பற்றி பேசும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அங்கே உள்ளே சென்று விட்டால், புருவமத்தி என்று சொல்லுமுனைகள் சென்று விட்டால், சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த உடம்பு தீந்து போகும், நீத்து போகும். தீந்து போகக்கூடாது, நீத்து போக வேண்டும். அந்த வாய்ப்பு நீர் எனக்கு தர வேண்டும் என்றே உன் திருவடியை தாமரையில், உன் திருவடியை மானசீகமாக நினைத்து வணங்குகிறேன். அதிகாலை 5 மணிக்கு நான் கடமை முடித்து விட்டேன். உன்னை நான் மானசீகமாக நிறுத்தி வைக்கிறேன். இங்கே நான் கொடிய பாவிதான் என்பது நான் அறிவேன், நீரும் அறிவீர். நான் கொடிய பாவி என்பது நானும் அறிவேன், நீரும் என்னை அறிந்திருக்கிறேன். நான் இன்னும் கடையனாகிய இந்த பாவி உன்னை மானசீகமாக உன் திருவடியை தொடுகிறேன். இப்போது நீர் இங்கே இருந்து நான் திருவடியை தொடும்போது எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும், கருணை காட்ட வேண்டும் எனக்கு. ஏனென்றால் நீங்கள் அறக்கடலாக இருக்கிறீர்கள், உங்களிடம் கொனைக்கெடி இல்லை, பந்தபாசத்தில் அகப்பட மாட்டீர்கள். பந்தபாசம் அற்று பேராற்றல் பெற்று பெரும் கடலாக அறக்கடலாக இருக்கிறீர்கள் என்று உன் திருவடியை மானசீகமாக தொடுகிறேன். தொடுகின்ற இடம் உன் பாதமாக உன் திருவடி தாமரை மலரடியை தொடுகிறேன். தொடும்போது என்னை நீர், உங்கள் வர்க்கமே எனக்கு தெரியும், உங்கள் வர்க்கமே அறக்கடலாக இருக்கிறீர்கள். உங்கள் வர்க்கம் யார் என்றால் நான் புரிந்து கொண்டேன். யாரெல்லாம் அழைக்கின்றானோ, அவன் எத்தனை பாவம் செய்திருந்த போதிலும், ஐயனே நான் பாவிதான் ஐயா, எனக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அருள் செய்யக்கூடிய வல்லமை கருணையே வடிவான மக்கள் நீங்கள், அறவாளி அந்த நான் தாள் சேர்ந்தார்கள் அண்ணா, அறக்கடலாக இருக்கிறீர்கள், அருவமாக ஜோதியாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் எந்த உலகத்தில் எந்த மூலையிலிருந்து ராமதேவா அல்லது ராமலிங்க சாமிகளே அல்லது மாணிக்க வாசகா தாய்மான சாமிகளே திருஞான சம்பந்தரையா என்றால் நீங்கள் வருவீர்கள். இப்போ நான் ராமதேவனுடைய திருவடியை தொடு ராமதேவா என்று அழைக்கும் முன்னே 1 கோடி 9 கோடி ஞானிகளும் யாராடாவன் ஆசானன் ராமதேவனை அழைப்பதற்கு யார் என்று கேட்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஆசான் நீ, உன் மானசிகமான திருவடியை தொடுகிறேன். ஏன் தொடுகிறேன் என்றால், வாசியை தொடப்போகிறேன். பல 100,000 கோடி ஆண்டுகளாக 100,000 கோடி பிறவியை எடுத்தும் கவனிக்க முடியாத நான், கவனிக்கவில்லை, தெரியவில்லை எனக்கு. இன்று அந்த ஆன்மாதான் மூச்சுக்காற்று ஏக்கம்தான் ஆன்மா என்று நான் அறிந்து கொண்டு அதை தொடுகிறேன். உன் திருவடியை நான் தொடுகிறேன், உன் திருவடியை தொடுகிறேன். நான் முதல்நிலை வாசியை தொடுகிறேன். இன்று முதல் நான் கொத்துடிமையாக என்னை ஏற்று பல ஜென்மங்கள் செய்த பாவத்தை போக்கி நானும் உன் நிலை அடைய விரும்புகிறேன். நீர் அருள் செய்ய வேண்டும் என்று சாஸ்தாமாக விழுந்து வணங்க வேண்டும். காலை கடனை முடித்துவிட்டு வணங்கி பல்வேறு ஞானிகளை, அப்போ திருமலை தேவன் வேறு, ராமதேவர் வேறு, யாகுப்பு வேறு, ராமலிங்கம் வேறு என்று நினைக்கக்கூடாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.